பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி தலைமைக் கழகத்தால் ஊடகங்கள் மூலம் என்னை போன்று தலைமைக் கழக செயலாளர், 3 மாவட்ட செயலாளர்கள், 21 ஒன்றிய செயலாளர்கள் எங்களிடம் கலந்து பேசாமல், எங்கள் மீது என்ன குற்றம் என்று எங்களிடம் கேட்காமல் நேரடியாக ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் எங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது, பத்திரிகையாளர்கள் என்னை அணுகி கேட்டபோது எங்கள் மீது இப்படி விசாரிக்காமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அவமானகரமானது. ஆகவே நானும் என்னுடைய பதிலை பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருந்துதான் அவர்களுக்கு வழங்கப் போகிறேன், தலைமைக்கு நான் அனுப்பப் போகிறேன் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தேன். அதன்படி உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பு ஏற்று வந்ததற்கு நன்றி. இப்பொழுது நான் என்ன தலைவர் அவர்களுக்கு என்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடம் படித்து காட்டிவிட்டு உங்கள் முன்னிலையிலேயே கையெழுத்திட்டு அதை தலைவருக்கு அனுப்பப் போகிறேன். அந்த கடிதம் என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். 1990ஆம் ஆண்டு இப்போது போன்று நாடாளுமன்ற தேர்தலில் நமது இயக்கம் தோற்ற நிலையில் தங்களிடம் என் அரசியல் வாழ்வை ஒப்படைத்து திமுகவில் இணைந்தேன். அப்போது என்னை திருச்சியில் நடைபெற்ற 6வது மாநில மாநாட்டில் பேசுவதற்கு மாநாட்டின் அழைப்பதிலில் மிக முக்கிய இடத்தில் என் பெயர் இடம்பெறச் செய்து பேச வைத்தீர்கள். அந்த மாநாட்டில் பேசிய போதே நான் என் பேச்சில் தங்களின் 40 ஆண்டுகால நண்பர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிள்ளை நான் என்றாலும் இனி உங்கள் பிள்ளையாக கருதி என்னை ஆளாக்குவீர்கள் என்று என்னை உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன் என்று பேசியது தங்களுக்கு மிக நன்றாக நினைவிருக்கும். தாங்களும் இந்த 24 ஆண்டுகளில் என்னை உங்கள் பிள்ளையாக கருதி 3 முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும், 1 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் அனுமதித்து நாடாளுமன்ற மக்களவையில் பணியாற்றுவதற்கும், தற்போது 2010 முதல் மாநிலங்களவையில் பணியாற்றுவதற்கும் வாய்ப்பளித்தீர்கள். அது மட்டுமல்லாமல் என் குழந்தைகளுக்கு சிந்தாமணி, அதியமான் என்று பெயர் சூட்டியும் என் குடும்பத்தின் பாதுகாவலராக இன்று வரை இருக்கின்றீர்கள். என் வாழ்நாளில் தங்களை நன்றிக்குரியவராகத்தான் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தந்தை இல்லாத நிலையில் தங்களை என் தந்தையிடத்தில் வைத்துத்தான் வணங்குகிறேன். மற்றவர்களைப் போல் உதட்டளவில் அப்பா என்று தங்களை என்றும் நான் அழைத்தது இல்லை. என் இதயத்தால் தங்களை தந்தையாக வணங்கி வருபவன் நானும். கடந்த 24 ஆண்டுகளில் கழகப் பணிகளில் தங்களின் விருப்பப்படிதான் மிக சிறப்பாக ஈடுபட்டு வந்துள்ளேன். தங்கள் குடும்பத்தைச் சார்ந்த அனைவரிடமும் பாசத்துடன் தான், தலைவர் குடும்பம் என்ற பக்தியுடன் தான் பழகி வருகிறேன். ஆனால் அதில் உங்கள் பிள்ளைகளில் ஒருவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்பதற்காக கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை அவமானப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த 10 ஆண்டுகாலமாக எனக்கு நமது கட்சியில் அரசியல் அதிகாரம் படைத்த அந்த பிள்ளையால் ஏற்பட்ட அவமானங்களை நீங்களே சரிப்படுத்தவில்லை. அவர் சுற்றுப்பயணம் வரும்போது 2 மணி நேரம், 3 மணி நேரம் ரயிலடியிலும் சாலை ஓரங்களிலும் கால்கெடுக்க சால்வியை தூக்கி கொண்டு நின்றால், காரில் அமர்ந்து கொண்டு கூட்டத்திற்குள் சிக்கித் தவிக்கும் எங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் கூட இல்லாமல், ஏதோ அடிமை ஒருவன் தங்களுக்கு சேவை செய்ய நிற்கிறான் என்பது போல பார்ப்பது, முக்கிய நிகழ்வுகளில் கழக நிகழ்ச்சிகளில் எங்கள் பெயரை போட வேண்டாம் என்பது, நாங்கள் வகிக்கும் பொறுப்பை கேலி பேசுவது, தான் நிர்வகிக்கும் இளைஞரணிதான் சிறந்தது என தனக்குத்தானே மார்தட்டி எங்களை தோழர்கள் முன்பே மட்டமாக பேசியது தாங்கள் அறியாததா? வீரபாண்டியார் சேலம் மாவட்ட செயலாளராக இருந்த காலம் வரை சேலத்தில் நடந்த அத்தனை போராட்டங்கள், தாங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு உரிய பங்கு அளிக்கப்பட்டிருந்ததை தங்களால் மறுக்க முடியாது. ஆனால் தற்போது ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு ஏன் தேர்தல் பணிக்குழுவில் என் பெயர் சேர்க்கப்படவில்லை என்று அந்த அரசியல் அதிகாரம் படைத்த பிள்ளையிடம் தாங்கள் ஏன் கேட்கவில்லை? நாடாளுமன்ற தேர்தலில் நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியலில் கிரிமினல் குற்றவாளிகளுக்கு கூட இடமளிக்கப்பட்டிருந்த நிலையில், எனக்கு ஏன் இடம் அளிக்கப்படவில்லை என்று தேர்தலை முன்னின்று நடத்திய அந்த பிள்ளையிடம் தாங்கள் இதுவரை ஏன் கேட்கவில்லை? நான் கட்சியில் சேர்ந்த காலத்திலேயே திருச்சியில் நடைபெற்ற 6வது மாநில மாநாட்டில் என்னை பேச அனுமதித்த தாங்கள்
தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் என்னை பேச அனுமதிக்காது ஏன் என்று அந்த மாநாட்டின் சூத்திரதாரியாக இருந்த தங்கள் பிள்ளையை கேட்காதது ஏன்? இப்படி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆதங்கங்கள், ஏராளமான ஆதாரங்கள் என் உள்ளத்தில் இருக்கின்ற நிலையில்தான் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தவறு செய்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டு என்ன தவறு செய்தாய் என்று கூட என்னை கேட்காமல் நான் வகித்த பொறுப்புகளை நீக்கியும் கழகத்தை விட்டு தற்காலிகமாக நீக்கியும் அறிவிப்பு வெளியிட்டு தலைமை கழகத்தின் பெயரில் என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் பதிலும் கேட்டுள்ளார்கள். என் மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, யார் சுமத்தினார்கள், கழக வேட்பாளர்களுக்கு எதிராக எந்த பகுதியில் நான் ஓட்டு கேட்டேன், எந்த கூட்டத்தில் கழகத்திற்கு எதிராக பேசினேன் என்ற விவரங்கள் இல்லாமல் சட்டத்திட்ட விதி 37 பிரிவு 4 ஒழுங்கு நடவடிக்கை என்றால், அதுவும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் நடவடிக்கை என்றால், இது கழகத்திற்கு 24 ஆண்டுகள் உழைத்த உங்கள் தொண்டனுக்கு அவமானமாக இருக்காதா? இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளின் அவலங்களை மேடையில் நான் முழங்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சுயமரியாதை உணர்வும் தன்மான உணர்வும் திமுகவின் உயிர் மூச்சு என்றால் அது நமது தலைமைக்கு மட்டும்தானா? என்னை போன்ற உங்கள் தொண்டனுக்கு இருக்கக்கூடாதா? தலைவர் கலைஞரின் செல்வாக்கு, உங்களின் தியாகம், உழைப்பு இவைகளை கேடயமாக பயன்படுத்தி தலைமைக்கு வர துடிக்கும் தங்கள் பிள்ளை தலைவர் கலைஞருக்கு தொண்டு செய்ய நினைப்பவர்களை அடிமைகளாக நடத்த நாங்கள் அனுமதிக்கலாமா? இவைகள் என் இதயத்தை நொறுங்க செய்யும் கேள்விகள். இந்த நிலையில் தலைமை கழகத்திற்கு என் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் வழங்கப்படாத நிலையில் என்ன பதில் சொல்வது? என் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அத்தனைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவைகள் என்பது மட்டுமே என்னுடைய பதிலாக ஏற்றுக்கொள்ள பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்களின் அன்பு தொண்டன் K.P.Ramalingam. உங்கள் மண்ணிலே நான் கையெழுத்திடுகிறேன். ஈஸ்வரா, இதை தலைவருக்கு பேட்ச் பண்ணிடு, காட்டுறேன். இதை பற்றி கேட்கவே இல்லை. அவர் மட்டுமல்ல, யாரும் என்னிடம் இப்படி ஒரு தவறு செய்ததாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலேயே தலைவரை நான் ஏரோட்டிலே சந்தித்தேன். 3/4 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஈரோடு பிரச்சார கூட்டத்தை முடித்து சேலம் வருகிற அந்த நாட்களில் தேர்தலின் பிரச்சாரங்களெல்லாம் ஏறத்தால 20 ஓடிய நிலையில் அவரை சந்தித்த போது கூட அவர் என் மீது எந்த தவறையும் சுமத்தவில்லை. மிக அன்பாகத்தான் பேசினார். இப்பொழுது தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கு அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பிறந்தநாளுக்கு 1 முன்பு June 2 ராசிபுரத்திலே அவருடைய பிறந்தநாளை அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்திற்கு சென்று உணவு வழங்கியும் கொண்டாடிவிட்டு 3 அதிகாலை போய் தலைவரை வாழ்த்து சென்றேன், வாழ்த்தினேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் என்னோடு எப்போது வந்தாய் என்று கேட்டார். இப்பொழுதுதான்
ரயிலில் நேராக வந்து நேராக வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னேன். இருக்கிறது என்று அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் அப்பொழுதே கேட்டிருப்பார். முரசொலியில் வந்திருக்கிற அறிவிப்பு பிரகாரம் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. நாமக்கல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்களும் உங்க ஆதரவாளர்களும் காந்தி செல்வனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணல அப்படின்றாங்க. இல்ல, எந்த தேர்தல் பணிக்குழுவில் எங்களை போட அதெல்லாம் கடிதத்தில் விளக்கமாக சொல்லியில்லை. எங்களை அதுதான் நானே கேட்டிருக்கேன், எந்த இடத்துல நான் வந்து அவர்களை எதிர்த்து பேசினேன், எந்த மேடையிலே நான் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டேன், எந்த ஊரிலே நான் போய் ஓட்டு கேட்டேன் என்பதையெல்லாம் அவர்கள் தான் இனிமேல் சொல்ல வேண்டும். திமுக வேட்பாளர் உங்களை அழைச்சிட்டு போயிருந்தா நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா கூட? இப்ப அந்த கேள்வி இப்பொழுது எழாது. அது எம்ஜிஆர் மறைவு, அவர் அது எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் வந்து இப்ப உங்களை வெளியேற்றியதற்கும் என்ன வித்தியாசம், எப்படி உணர்றீங்க? இல்ல, இதை நான் அவமானப்படுத்தப்பட்டதாக கருதுகிறேன். அவரை மறைந்து விட்டார், மறைந்ததற்கு பின்பு நான் யார் தலைவை ஏற்றுக்கொள்வது என்று முடிவெடுத்த போது என்னை அரசியல் உருவாக்கிய என் ஆசான் எம்ஜிஆர், அவர் படித்த அரசியல் பல்கலைக்கழகம் திமுக, அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர், அந்த வகையிலே தான் அதுவும் 1969 அண்ணா மறைவிற்கு பின்பு என் தலைவர் கலைஞருக்கு முதலமைச்சராக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்த அந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவனான் அவர் காட்டிய தலைவர் கலைஞர், அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர். அந்த வகையில் தான் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு எம்ஜிஆரின் தலைவரிடம் நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன். இப்பொழுது என்னிடம் எதுவும் கேட்காமல், இந்த தப்பை செய்தாயா என்று கூட கேட்காமல், ஒரு 24 ஆண்டு காலம் பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில், அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்த நேரத்தில் அந்த இயக்கத்திலே சேர்ந்த நான், 91 96 வரையும் எதிர்கட்சியாக இருந்த திமுக, அதே போல் 2001 2006 வரை எதிர்கட்சியாக இருந்த திமுக, அந்த காலகட்டங்களில் முரசொலி நாளிதழாக இருந்தாலும் சரி, தினகரன் நாளிதழாக இருந்தாலும் சரி, அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற அந்த ஆட்சியை பற்றி, அவர்கள் செய்த தவறுகளை பற்றி, அவருடைய விவசாய விரோத கொள்கைகளை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன் என்று அந்த பழைய கோப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு வாரத்தில் 2 பேச்சாவது என்னுடைய பேச்சு வரும். என்னை பார்த்தால் மிக சாதாரணமாக மற்றவர்களுக்கு தெரியலாம், 7000 கிலோமீட்டர் பயணம் செய்தேன், 8000 கிலோமீட்டர் பயணம் செய்தேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் 91 வரையும், 2001 வரையும் நான் ஏறத்தாழ 2266 பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கேன், பல்வேறு அரசியல் கருத்தரங்கங்களில் பேசியிருக்கிறேன், விவசாய கருத்தரங்களை நானே நடத்தியிருக்கிறேன், விவசாய மண்டல மாநாட்டை நடத்தியிருக்கிறேன். 2004 இந்த ஐக்கிய முன்னணி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இவையெல்லாம் சேர்ந்து உருவானதே அதுக்கு 2 வருடத்துக்கு முன்பே இந்த கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து அன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளராக இருந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்து விட்டார் என்பதற்காக நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தியவன். அன்றைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி வைத்திருந்தது.
பாரதிய ஜனதா கட்சியிலே திமுக மாறன் அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கிறார். அந்த நிலையிலே என் தலைமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் இவி கே எஸ் இளங்கோவனையும், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இவி கே எஸ் இளங்கோவனையும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் வரதராஜனையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் நல்லக்கண்ணு அவர்களையும், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சார்பாக ஜி கே மணி அவர்களையும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் சார்பாக கண்ணப்பன் அவர்களையும், பல்வேறு விவசாய சங்கங்களுடைய தலைவர்களையும் ஒரே மேடையிலே நிறுத்தி அன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கப்பட்டிருப்பேன். இதற்கெல்லாம் தலைவர் கலைஞர் எனக்கு எப்படியெல்லாம் அனுமதி இருந்தார், நான் அதை மறக்க இயலா. இதை நீ செய் என்று எனக்கு முழு சுதந்திரத்தை தந்தார். இன்னொரு கூட்டணியில் இருந்து கொண்டு கூட இன்னொரு அமைப்பை எனக்கு ஏற்பட்ட அவமானங்களை சொல்லிருக்கேன். உரிய பதில் கிடைத்து எழுப்பப்பட்டிருக்கிற பிரச்சனை அதனோடு மட்டும்தான் என் மீது குற்றம் சுமத்திருக்கிறார்கள். நான் குற்றவாளி அல்ல. என் மீது குற்றம் சுமத்தப்பட்டதே கூட நேரில் சுமத்தப்படவில்லை, ஊடகங்கள் வாயிலாக சுமத்தப்பட்டிருப்பது என்னை அவமானப்படுத்துவதாக கருதுகிறேன். காரணம், கட்சியிலே ஒரு உணர்ச்சி உள்ள தொண்டனான். அது எந்த நீங்கள் பேட்டியை பார்த்திருந்தாலும் சரி, நான் உங்களுடன் அதுக்காக தான் பத்திரிகையாளர் மத்தியில் இருக்கிறேன். ஏனென்றால் இது ஏதோ இவர் சொல்லிவிட்டு அவர் நேரடியாக எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள். அதில் வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற பத்திரிகைகளாக இருந்தாலும் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களால் நடுநிலையான பத்திரிகைகளாக இருந்தாலும் நடுநிலையானுடைய ஊடகங்களாக இருந்தாலும் எல்லா வகையிலும் என்னை சந்தித்திருக்கிறார்கள், எல்லா வகையிலும் என்னை பார்த்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் நான் என் இயக்கத்தை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்பது எல்லா பெட்டிகளிலும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது அன்று இரவு நடைபெற்ற ஒரு ஊடகத்தின் பேட்டியிலே கூட வேறு யாரும் போய் தைரியமாக உட்காருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாதது, தைரியமில்லை என்று சொல்லுவதை விருப்பம் இல்லாத கட்டத்தில் நான் போய் உட்கார்ந்த அப்பொழுது கூட இயக்கத்திற்காகத்தான் வாதாடினேன். தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 37 நாடாளுமன்ற தொகுதியும் இழந்துவிட்டு நிற்கிற அந்த கட்டத்திலும் கூட போய் கட்சி மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து இருக்கிற போது கூட கட்சிக்காக வாதாடுவதற்காகத்தான் அந்த ஊடகத்திலே உட்கார்ந்திருந்தேன். காலையிலே தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த போதும் ஒரு ஊடகத்திலே உட்கார்ந்திருந்தேன். ஆக அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்களிலும், நியூஸ் எக்ஸ், டைம்ஸ் நவ் போன்ற பத்திரிகைகளிலும் உட்கார்ந்திருந்தேன். அதே போல் மாலை நேரத்திலேயே புதிய தலைவர்களை உட்கார்ந்திருந்தேன், காலையில் ராஜ் டிவியில் உட்கார்ந்திருந்தேன். இப்படி எல்லா ஊடகங்களிலும் கூட அன்றைக்கு கூட நான் கட்சிக்காகத்தான் வாதாடினேன். ஆக என்னை போய் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று சொல்லுவது எப்படி? அவ்வளவுதான். என்னுடைய வாதத்தை சொல்லிருக்கேன் வரல. ஆனா முரசொலியில அறிவிக்கப்பட்டிருக்கிற போது கடிதம் அனுப்புவார்கள் என்று எனக்கு தோணவில்லை. முரசொலியிலே அவர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்புப்படி கழக சட்டத்திட்ட விதி 37 பிரிவு 4 பின்வரும் பட்டியலில் கண்டுள்ளவர்கள் தங்கள் தற்போது வகிக்கும் பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் தற்காலிகமாக விலக்கி வைக்கப்படுவதோடு, ஸோ தேர் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த போஸ்ட், அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து முழுவதுமாக ஏன் நீக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை. இப்போ வந்து ஒன்லி ஒன் பார்ட்டி இஸ் ஓவர், ஆல் த போஸ்ட், அவர்கள் நிர்வகித்த பதவிகள் இதிலிருந்து நீக்கி வைக்கப்படுவதோடு ஏன் முழுவதுமாக நீக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் விளக்கம். புரியுதா அந்த வரியில? அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து முழுவதுமாக ஏன் நீக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை பிரிவு 37(7) ஒரு வார கால தவணைக்குள் கழக தலைமைக்கு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போ லெட்டர், இதே லெட்டர் தான்.
இது தெரியாம ஒருவேளை சரி வேண்டாம் சார், வழக்கமா நடவடிக்கை எடுக்கும்போது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நோட்டீஸ் பர்சனலா சென்ட் பண்ணுவாங்களா? அந்நியோன்யமா இருக்கிறவங்க தேவை என்று கருதுகிறவர்கள் கட்சியில் இவர்களை தொடர வேண்டும், இவருடைய பணி வேண்டும் என்று கருதப்படக்கூடிய நபர்களையோடு கலந்து பேசுவார்கள். வழிநடத்துகிற கலைஞர், என்னை வழிநடத்திய ஒரு கலைஞர், அதனால் அவர் மீது எல்லாம் நான் அது போன்ற நிலைமைகளுக்கெல்லாம் போக தயாராக. நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பணிகள் மட்டும்தான், வேற எது வேற எதை பற்றி நான் பேச தயாரா இல்ல. இப்பதான் அனுப்பியிருக்கேன், அடுத்த கட்டம் என்னங்கிறது நாளை என்பது இதுவரை என்னுடைய தீர்வுகளை என்னுடைய அரசியல் நிலைகளை நானே நிர்ணயித்தேன், இனி காலம்தான் நிர்ணயிக்க வேண்டும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதில் நான் எல்லாருக்காகவும் வாதாடுவதற்காகவோ எல்லாருக்காகவும் வக்கீலாக இருப்பதற்காகவோ எல்லாவற்றுக்கும் நான் சுமக்கப்பதற்காகவோ நான் தயாராகவில்லை. அதனால தான் பல கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனை தான், யாரோடும் பழகுகிறோம், யாரோடும் பார்க்கிறோம், கட்சியில் இருக்கிற போது ஒருவரோடு இருக்கிறோம், போகிறோம், வருகிறோம், பழகுகிறோம் என்கிற போது அது வேறு விவகாரம். அதற்காக இந்த அணி அந்த அணி என்பதையெல்லாம் நான் பலமுறை விளக்கிவிட்டேன். ஆக அதற்காக இன்னும் மீண்டும் திருப்பி அதற்குள் போய் இதை நீர்த்து போக்க வைக்க நான் தயாராக இல்லை. சார், திமுக பொருளாளருடைய இந்த மாதிரி நடவடிக்கை வந்து எந்த அளவுக்கு கட்சியை பாதிக்கும்? இல்லை, அது கட்சிக்கு நல்லதுன்னு நினச்சி தானே அவங்க பண்ணியிருக்காங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாது. என் நிலை மட்டும்தான் தெரியும். கட்சிக்காக உழைச்சவன், கட்சிக்கு அவ கஷ்டப்பட்டனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற வருத்தத்தில் தான் நான் இருக்கிறேன். ஒழிய ஏன்னா நான் வந்து இந்த இயக்கத்தில் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை தோது போன ஒரு நாலு நாலு சட்டமன்ற தேர்தல் நாலே நாலு எம்எல்ஏ தெரிந்து ஜெயலலிதாவும் அதேமாதிரி ஜெயலலிதாவும் தோத்த போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது வந்து நாடு முழுவதும் தோத்து ஜெயலலிதாவும் பர்கூரில் தோத்தாங்க, அவங்க வந்து அந்த கட்சி தோத்துது, மறுபடியும் வந்து அவங்கள எந்திரிச்சு வரலையா? ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் எல்லோரும் உண்டு. அதனால் இங்கே இதுலேயும் அதேமாதிரி தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வந்து மேலே வர முடியாது, போகக்கூடாது அப்படின்லாம் வந்து நான் சொல்ல தயாராக. தேர்தல் தோல்வி பற்றி கேட்கல, இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய மூமெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களை மாதிரி ஆட்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறதுனால அந்த கட்சிக்கு பலவீனம் தானே? இல்லை, நான் வந்து அப்படி நான் அதை திருப்பி நானே எல்லாம் என்ன நான் போனதுனால பலவீனம் ஆகிடும் அப்படின்னு சொல்ல தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரை நான் உழைத்தேன், எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அவமானம், அவ்வளோதான். அவங்க மனசுக்கு அது சரின்னு நினைச்சாங்கன்னா அது சரின்னு சொல்லிட்டோம். எனக்கு அதை பற்றி நான் வந்து அவங்களுக்காக அதை அப்படி நினைக்கிறவங்களுக்கு எதிர்ப்பாக வாதங்களுக்கு ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் மொதுவாக அவருக்கே தான் கடிதம் எழுதியிருக்கேன். என்னுடைய கடிதத்திலே எல்லா விளக்கமும் இருக்கு. நீங்க இதையெல்லாம் விட்டுட்டீங்களா, இதெல்லாம் விட்டுட்டீங்களான்னு கேக்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற போராட்டமாக கூட கட்சி விரோத நடவடிக்கை. இந்த இதெல்லாம் வந்து யாரோட தான், உங்களோட தான் வந்திருக்கேன். நீங்கள் ஜெயா டிவியுடைய நிருபர், நீங்கள் ஜெயா டிவியுடைய நிருபர் என்ன, உங்களோடு தான் உங்களை பேசி கொண்டிருக்கிறேன் என்ன, அதனால நான் வந்து ஜெயா டிவிக்கு ஆதரவானவர் என்று சொல்லிவிட முடியுமா? அவ்வளோதான். என்ன இல்லை இல்லை, அதான் 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 திருப்பி திருப்பி தான் சொல்கிறேனே. நீங்கள் வந்து அவர் எல்லாரும் வந்து இல்லை இல்லை அதாங்க, ஏங்க ஏங்க சோ வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் தான் போனாங்க. அப்படி அதை அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். வேற அடுத்து வேற வேற செய்தி வேற செய்தி அந்த செய்திக்கே போக வேண்டாம்னு முதலே சொல்லிட்டேன் நான். இது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிகழ்ச்சி இதுதான். எனக்கு வந்து தலைமையில் இருந்து என்ன பதில் வரும்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், காலம்தான் பலவற்றை முடிவு செய்யும் என்று. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.